ஹாய் வைரல் கைஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வைரல் ஸ்பீக்கர் சேனல். இந்த சேனல் பார்த்துட்ருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மேலே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இன்றைக்கி திடீர்னு வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. என்ன ஹேஷ்டேக்னு பார்த்தீங்கன்னா, பாய்காட் அமேசான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. என்ன காரணம் அதை பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க. பாய்காட் அமேசான்னொன்னே, அமேசான் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனியாக இருக்குமோ அதனால தான் வந்து அதை பேன் பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு மதத்துவ சார்ந்த ஒரு பிரச்சனை, அதாவது மதத்தால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் இது. இந்த அமேசான் வந்து எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மார்க்கெட்டு. இதில் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து திவாலி சேல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஆனால் வந்து இந்த அமேசானால் வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளியில் வந்து பல வகையான இந்த பாருங்க, இதுமாதிரி ஷர்ட்ஸு, இதுமாதிரி நிறையா பொருட்கள் வந்து சட்டை இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம் அமேசானில் அப்படிங்கிற வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு வித்தியாசமான பொருள், அதாவது மதத்துவத்தை வந்து தீன்ற மாதிரி, அதாவது மதத்துவத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறாங்க. என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இந்துத்துவம், அதாவது இந்துத்துவத்தோட ஒரு முத்திரன்னு சொல்லலாம் இதை. இதை வந்து இந்த நம்ம கால் தொடப்பம்ல கால் துடைக்கிற அந்த டோர் மேட் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த இந்துத்துவத்தோட முத்திரையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டோர் மேட்டில் வந்து அந்த டிசைனை போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்துத்துவ போதனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இந்துத்துவத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு செயலாக இருக்குது. இதனால் வந்து இந்த அமேசானை வந்து பாய்காட் அமேசான் இதை வந்து பேன் பண்ணணும். இது வந்து ஹிந்துவிசம் ஹர்ட்டிங் ஹிந்துஸ் அப்புறமேட்டு ரெண்டு பற்றி, இதாவது ஹிந்துவிசத்தையும் மதத்தையும் புண்படுத்துது, அந்த ஹிந்துக்களையும் வந்து புண்படுத்துது. அதனால் வந்து இந்த அமேசானை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள், 1 ஹவருக்கு முன்னாடிலாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜட்டி கிட்டிலாம் போகிறதுக்கெலாம் வந்து அவங்க ஒன்றும் பேன் பண்ண சொல்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்துத்துவத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரியான இந்த முத்திரையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதனால தான் வந்து இந்த அமேசானை வந்து பேன் பண்ண சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து, அதாவது ஒரு மதத்தை வந்து மிதிக்கிற மாதிரி டோர்மேட் வந்து செய்கிறது வந்து ரொம்பவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயந்தான். இதை வந்து அமேசான் புரிஞ்சுக்கிட்டு இந்துஸ்ட்டை வந்து மன்னிப்பு கேட்கணும், அந்த டிசைனை முற்றிலும் வந்து பேன் பண்ணணும். அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிஞ்ச வர இந்த அமேசானை வந்து மன்னிப்பு கேட்க வைங்க, புறக்கணிக்க வேணாம், மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், அவ்வளோதான். ஏன்னா அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ, முடிஞ்ச வரையும் இந்த அமேசான் வந்து மன்னிப்பு கேட்க வைங்க. அதை மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம வைரல் ஸ்பீக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.